இலக்கியச்சோலை நேர்களுக்கு வணக்கம். இந்த குழந்தையின்மை அப்படின்ற பிரச்சனைக்கு வந்து தம்பதியர்கள் வந்து மருத்துவர்களாகி எங்களிடம் வரும்போது என்ன எதிர்பார்ப்புகளோட வராங்க, அவங்கள வந்து சிகிச்சைக்கு எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்றத பத்தி சில குறிப்புகள் இன்னைக்கு நான் சொல்ல இருக்கிறேன். ஸோ முதல் முதலாக அவங்க வந்து மருத்துவர்கள்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி, அதுவும் மெயினாக எங்களை மாதிரி குழந்தையின்மை மருத்துவர்கள்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி பல இடங்களுக்கு போய் பல சிகிச்சைகள் பெற்று மனம் உடைந்து அதுக்கப்புறம் கடைசியாக எங்களை மாதிரி இருக்கக்கூடிய மருத்துவர்கள்கிட்டக்க வராங்க. ஸோ இவங்க இந்த இன்ஃபர்டிலிட்டி சென்டர்கிட்டக்க வரும்போது நாங்கள் மெயினாக வந்து அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்றத வந்து அவங்களுக்கு நல்ல விளக்கமாக சொல்கிறோம். பெண்ணுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது, அந்த ஆணுக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குது, அவங்களுக்கு எந்த மாதிரி சிகிச்சை அளித்தால் வெற்றி விதம் இன்னும் அதிகப்படுத்தலாம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் சிட்டிங்லேயே வந்து அவங்களுக்கு விளக்கமாக சொல்லுவோம். சிகிச்சைகள்லே பார்த்தீங்கன்னா நாங்கள் முக்கியமாக வந்து என்னென்னலாம் கருத்தில் எடுத்துக்கிறோன்னா அந்த தம்பதியரோட வயது, ஆண் பெண் இருவரோட வயது, அவங்களுடைய பிளட் பேராமீட்டர்ஸ், அவங்களோட ஹார்மோன் லெவல்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, ரொம்ப குறைவாக இருக்குதா, ரொம்ப அதிகமாக இருக்குதா, இல்லை சரியான அளவில் இருக்குதா அப்படின்றது. அந்த பெண்ணுக்கு மெயினாக வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது கர்ப்பப்பை எப்படி இருக்குது, அதோட வளர்ச்சி எப்படி இருக்குது, கருமுட்டைப்பை எப்படி இருக்குது, அதோட வளர்ச்சி எப்படி இருக்குது, ஹார்மோன்ஸில் வந்து சீரம் ஏஎம்ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனோட லெவல், அவங்களோட கருமுட்டைகள் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு அளவு கொடுக்கும். அந்த ஹார்மோன் லெவல் எப்படி இருக்குதுன்றது முக்கியமாக எடுத்துக்குவோம். அதே மாதிரி ஆணுக்கு பார்க்கும்போது ஆணோட வயது, அதுக்கப்புறம் அவங்களுடைய விந்து டெஸ்டோடில் இருக்கிற உயிரணுக்களோட எண்ணிக்கை, அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட ஹார்மோன் லெவல்ஸ் எப்படி இருக்குது, மற்றபடி இவங்க ரெண்டு பேருக்கும் சுகர் பிபி வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குதா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு பேசிக்காக வந்து சிகிச்சை என்ன சிகிச்சை அளிக்க வேண்டும் அப்படின்றத நாங்கள் முடிவு பண்ணுவோம். முடிவு பண்ணுறது ஒரு குறிப்பிட்ட மருத்துவருடையது மட்டுமல்ல, அந்த பெண்ணை சோதிக்கிற எங்களை மாதிரி இருக்கிற ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ஸ், ஆணை சோதிக்கிற ஆண்ட்ராலஜி டாக்டர்ஸ் எல்லாரும் உட்கார்ந்து அவங்களுக்கு பிளான் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்றத எடுப்போம். ஸோ பிளான் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுன்னு போது அவங்களுக்கு ரொம்ப சின்ன வயதாக இருந்து அவங்களுக்கு திருமணமாகி ரொம்ப குறுகிய காலமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு நேச்சுரல் கன்செப்ஷனுக்கு வாய்ப்பு கொடுப்போம். அப்போ என்ன பண்ணுவோன்னா இவங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட கருமுட்டைகள் வளர்கிறதுக்கு சிகிச்சை கொடுத்து நேச்சுரலாக அவங்களுக்கு வந்து ஃபாலிக்கல் மானிட்டரிங் பண்ணி எண்ணிக்கை வந்து எக் ரிலீஸ் ஆகுது அப்படின்றத பார்த்து அவங்கள நேச்சுரலாக வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அட்வைஸ் பண்ணுவோம். இதுக்கு அடுத்த சிகிச்சை ரொம்ப பேசிக்கான சிகிச்சை வந்து இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் அப்படின்றது. இதுக்கு வந்து நம்மளுக்கு வெற்றி வாய்ப்புன்றது 15-20%, அதிகபட்சம் 25%. ஸோ இந்த இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷனுக்கும் இதே மாதிரி அவங்களுக்கு ஃபாலிக்கல் மானிட்டரிங் பண்ணிவிட்டு ஃபாலிக்கல்லேருந்து எக் ரிலீஸ் ஆகிற டைமில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஆணோட உயிரணுக்களை எடுத்து சுத்தப்படுத்தி நல்லா இருக்கக்கூடிய உயிரணுக்களை மட்டும் ஒரு சின்ன கெத்தீட்டர் மூலமாக கர்ப்பப்பைக்குள்ளார செலுத்துவோம். ரொம்ப வயதான தம்பதியர்களுக்கு, ஹார்மோன் லெவல்ஸ் ரொம்ப டிஸ்பாரிட்டியோட வர்றவங்களுக்கு, நான் சொன்ன மாதிரி அந்த கருமுட்டை லெவல் சீரம் ஏஎம்ஹெச் ஹார்மோனில் மெஷர் பண்ணி ரொம்ப குறைவாக இருக்கிறவங்களுக்கு, ஸ்கேனில் பார்க்கும்போது கருமுட்டைகள் ரொம்ப குறைவாக இருக்கிறவங்களுக்கு நாங்கள் ஐவிஎஃப் ஃபார் இக்ஸி ட்ரீட்மெண்ட் அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஐவிஎஃப் ஃபார் இக்ஸி ட்ரீட்மெண்ட்க்கு வரும்போது இவங்களுடைய வெற்றி வாய்ப்பு 30-60% வரைக்கும் அவங்களோட பாராமீட்டர்ஸ் என்ன காரணத்துக்காக அவங்களுக்கு போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கும். ஸோ ஒரு ஒரு சிகிச்சையும் நாங்கள் இவங்களுக்கு விளக்கமாக சொல்லி ஒரு ஒரு இதுக்கும் உண்டான வெற்றி வாய்ப்பை அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு, சப்போஸ் அவங்களுக்கு இதில் வந்து அவங்களால வந்து ரிசல்ட்ஸ் எடுக்க முடியலனாலும் அடுத்தடுத்த சிகிச்சைகள் என்ன செய்யலாம் அப்படின்றத அவங்களுக்கு விளக்கமாக சொல்லி நம்பிக்கை கொடுத்துட்டு வரோம். மேலும் அடுத்த சில வாரங்களில் வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்னா என்ன, கவுன்சிலிங்னா என்ன அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் சில குறிப்புகள் சொல்ல இருக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம். நீங்கள் குழந்தை இல்லா தம்பதிகளா, ஆழ்ந்த கவலையா, மன உளைச்சலா, அனைத்து வசதிகளையும் கொண்ட கருத்தரிப்பு மையத்தை அணுக வேண்டுமா? பாருங்கள், ARC கருத்தரிப்பு மையம் குழந்தையின்மைக்கு ஒரு முழுமையான தீர்வு. உங்களை பெற்றோராக்குவதே எங்கள் பொறுப்பு. தொடர்பு கொள்ளவும் 9884056759, 9884099191.